தேவா தொலைக்காட்சியின் அன்பு இறை மக்களே உங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய புனிதர் புனித ஆசீர்வாதப்பர் பயண பாதைகள் 480 லிருந்து 542 வரை உலகில் பாவம் மிகுந்திருப்பதை கண்ட இவர் உலகத்தை துறந்து காற்றுக்கு சென்றார் கபியாக்கோ என்னும் மலையில் இருந்த ஒரு குகையில் தவம் செய்வதும் ஜெபிப்பதும் இவருடைய வாழ்வாக இருந்தது வாழ்வில் இந்த மலையின் அருகில் வசித்த ஒரு தபோதனர் இவருக்கு ஆன்ம சாங்கோபாத்தை பற்றி போதித்து கொண்டிருந்தார் ஆசீர்வாதப்பரை பற்றி கேள்விப்பட்டு அநேகர் அவருக்கு சீடராயினர் அவர்களுக்கென்று அவர் சந்நியாச மடங்களை கட்டி அங்கு தொழுகையை மேற்கொண்டார் அங்கு அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு அவர் சட்டங்களை இயற்றி தந்தார் 520 ஆம் ஆண்டில் அவர் மோன்தெரிசா என்னும் இடத்திற்கு சென்று ஒரு மடத்தை நிறுவினார் அவர் எழுதிய சட்டங்கள் மிகவும் புகழ் பெற்றன அந்த மடம் உலக பிரசித்தி பெற்றதாயிற்று அந்த சட்டங்கள் துறவிகள் உத்தமராகும் வழியை தெளிவாக காட்டியது துறவிகள் தங்களை அடக்கி ஆள வேண்டும் ஏதாவது ஒரு ஒருத்தல் செய்ய வேண்டும் தாழ்ச்சி கீழ்ப்படிதல் ஜபம் மௌனம் மறைந்த வாழ்வு இவற்றை அவர்கள் நேசிக்க வேண்டும் உலகின் மீதும் அதன் கவலைகள் மீதும் அவர்கள் பற்றின்றி வாழ வேண்டும் இவர் திவ்ய நன்மை உட்கொண்டார் பின் பீடத்தின் முன்னின்று கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டே உயிர் விட்டார் 24 பாப்புமார்களையும் 5000-க்கு மேற்பட்ட புனிதர்களையும் இவரது சபை திருச்சபைக்கு இன்று தந்திருக்கிறது இந்த புனிதரை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இறைமகன் இயேசு மீது அதிக பற்று கொண்டு நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரோடும் நம்முடைய திருச்சபையின் வாழ்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாமும் நம்மை கையளிக்கின்ற நல்ல கருவிகளாக நம்மை நாம் இறைபாதம் சமர்ப்பிப்போம்